ஃபெஸ்டிவல்னா ஸ்வீட் இல்லாமலா? செலிப்ரேட் திஸ் ஃபெஸ்டிவ் சீசன் வித் அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ். தமிழகம் முழுவதுமே வந்து இந்த நிவாரண பணிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது பார்த்தீங்கன்றால் கடந்த 5 நாட்களாக மழை குட்டி தீர்த்திருக்கு. வரலாறு காணாத அளவிற்கு ஒரே நாளில் சுமார் 21 சென்டிமீட்டர் மழை சென்னையை தாக்கியுள்ளது. ஆயினும் பார்த்தீங்கன்றால் நமது முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட பார்வையிட்டு உடனடியாக போர்க்கால அடிப்படையிலே நிவாரணங்களை வழங்கி அதே போல் தேங்கியிருக்க தண்ணீரை எடுக்கும் பணியில் அதிகாரிகளை உட்படுத்தி இன்றைக்கு சென்னை நகரத்தில் காவலுக்கும். ஆனால் வானிலை அறிக்கைப்படி வருகின்ற 2-3 நாட்களில் மழையின் பாதிப்பு அதிகமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதற்காக முன்னெச்சரிக்கையாக என்ன அனைத்து நடவடிக்கைகளும் தமிழக அரசு எடுத்து வருகிறது. குறிப்பாக சென்னை மாநகராட்சி சார்பில் அனைத்து பொறிகளும் சிறப்பாக எடுத்து வருகிறது. இப்போ எதிர்கட்சி தலைவர் வடிகால்வாய் திட்டத்தில் வந்து நாங்கள் நிறையா பண்ணியிருக்கோம், இந்த அரசு வந்து முன்னெச்சரிக்கையாக செயல்படலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னது? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். எங்கும் பார்த்தாலும் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த அஇஅதிமுக அரசு ஒன்றும் செய்யாமல் ஊழல் மட்டுமே செய்து சென்னை மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறார். நீங்களே பாருங்கள், இந்த தண்ணி நிற்கிறதுனாக்க அதிமுக ஆட்சி வந்து 5 மாதங்களாக இருக்குது. இந்த 5 மாதங்களில் முதல் கட்டமாக கொரோனாவை பேரிடலிருந்து மக்களை காப்பாற்றும் பணியிலே தீவிரமாக ஈடுபட்டோம். அதே போல் முடிந்த அளவுக்கு தூர்வார பணியிலே கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் தூர்வார பணியிலே எடுத்திருக்கின்றோம். ஆனால் கடந்த 10 ஆண்டு காலம் 2015 அதிமுக ஆட்சி முதலாளர் ஜெயலலிதா காரணத்தினால் அவர்கள் தூங்கிக் கொண்டிருப்பதால் நள்ளிரவிலே இங்கே நீர்த்தேக்கங்களின் தண்ணீரை திறந்து விட்டதால் பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் இழந்து பல கோடி செலவுகள் பல ஆயிரக்கணக்கான கோடிகள் மக்களுக்கு இழப்பு ஏற்பட்டது. அதுவரைக்கும் இதுவரைக்கும் பதிலே சொல்ல. அதன் பிறகு வந்த எடப்பாடி, நாங்கள் வந்து சென்னைக்கு இவ்வளோ கோடி செலவு பண்ணியிருக்கோம், புதிய கால்வாயில் கட்டிருக்கோம், இதனால் சென்னைக்கு நீர் நீ தேக்கமே இருக்கன்னு சொன்னார். என்ன ஆயிட்டு அப்போ கேட்குற 10 வருஷமாக நீங்கள் என்ன பண்ணீங்க? அதன் பாதிப்பு தானே நாங்கள் வந்து கஷ்டப்படுறோம். இப்போ வந்து 5 மாதத்தில் நாங்கள் மாதிரி இவ்வளோ பண்ணுறோம். உங்களை மாதிரி ஹெலிகாப்டர்லேயோ போய் பார்க்காம நேரடியாக தரையில் இறங்கி மக்களோடு மக்களாக மக்கள் பிரச்சனை தீர்க்கின்றார் எங்கள் முதல்வர். இதுதாங்க வித்தியாசம். ஆனால் ஒன்று இது மாற்றமோ வருகின்ற அடுத்த ஆண்டிலே இந்த மாதிரி வரும் முன்னர் இது ஒரு பெரிய என்ன இது இவ்வாறு தேங்காமல் அனைத்து முயற்சிகளும் எங்கள் முதல்வர் இருப்பார். அதற்கான உத்தரவுகளை பிறப்பிட்டுள்ளார். சார், இப்போ பிஜேபி தலைவர் அண்ணாமலை வந்து கொளத்தூர் தொகுதிக்கு விசிட் போயிருக்காரு. அங்கே வந்து இந்த படகு அவர் படகுல வந்ததெல்லாம் வந்து ரொம்ப ட்ரோல் ஆகிட்டு இருந்துச்சு. அது அவங்க போயிட்டுருக்காங்க. இப்போ மத்திய அரசாங்கம் வந்து நாங்கள் எல்லா உதவிகளும் தமிழகத்துக்கு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு எம்பியாக நீங்கள் வந்து எந்த அளவுக்கு அங்கேருந்து உதவிகள் வந்திருக்கு சார்? பார்த்தீர்கள் என்றால் குறிப்பாக வந்து சென்ற ஆண்டு டிசம்பர் மாதம் பிரதமருக்கு நான் ஒரு கடிதம் எழுதியிருந்தேன். என்ன கடிதம் என்றால், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோப்ளர் ரேடார் இருக்குது. டோப்ளர் ரேடார் மூலமாக தான் அதாவது கரெக்டாக வந்து மழை துல்லியமாக மழை பெய்யுமா இல்லா இருக்கா இல்லை புயல் வருமா இல்லையா இருக்கா இருக்கு. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக சென்னையில் உள்ள டோப்ளர்லாம் வேலை செய்யவே இல்லை, பொழுதடைந்து விட்டது. இதை பற்றி அப்போது இருந்த அதிமுக அரசு ஒன்றுமே செய்யவில்லை. நான் பிரதமருக்கு எழுதி இந்த டோப்ளர் சென்னைக்கான டோப்ளர் ரேடாரை நீங்கள் சரி செய்யுங்கள் என்று சொன்னோம். இதுவரைக்கும் சரி செய்யவே இல்லை. இன்றைக்கு கூட துல்லியமாக கணிக்க முடியாமல் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து உள்ள டோப்ளர் ரேடார் மூலமாக தான் கணிக்கிறார்கள். அதுவும் பார்த்தீங்கள் என்றால் துல்லியமாக கணிக்க தூரம் அதிகம், சேட்டலைட் இமேஜரி மூலமாக செய்கிறார். இதனால் என்னென்னா துல்லியமாக இவ்வளவு மழை வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கு இது பெரும் இடையூறாக இருக்கிறது. இது மேலும் நான் ஒன்று இன்றைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கேன் பிரதமருக்கு. ஏன் தமிழகத்தை மத்திய அரசு புறக்கணிக்கிறது? குறிப்பாக பேரிடர் காலத்தில் வெள்ளம் வரும்போது உங்கள் கையில் இருக்கு, 1 வருஷமாக ரிப்பேர் பண்ணாமல் இருக்கிறது. யார் பொறுப்பு? மத்திய அரசு பொறுப்பு. அதுக்கு யார் காரணம்? பிரதமர் மோடி தான் காரணம். இதை பற்றி நான் சொன்னீங்களே, பாரதிய ஜனதா தலைவர் நடிகர் திரு அண்ணாமலை அவர்கள் பதில் சொன்னால் நன்றாக இருக்கும். சார், கடைசி க்வெஸ்சனு, இந்த பகுதிகளில் வந்து ஆய்வு செய்ததில் ஹவுசிங் போர்டோடைய பில்டிங் வந்து கொஞ்சம் சேதமாக இருக்குது அப்படின்னு இந்த மக்கள் சொல்லியிருக்காங்க. அதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா? பார்த்தீங்க, டிபி சத்திரம் பகுதி பொறுத்தவரைக்கால் கலைஞர் காலத்திலே கட்டப்பட்ட பகுதி. குறிப்பாக இந்த மக்களுக்கு தொடர்ந்து தெய்வ காலத்திலே அனைத்து உதவி செய்து வரும். அதேமாதிரி படிப்படியாக சில இது சில இழுபாடுகள் இருக்குது, பல சேதங்கள் இருக்குது, அந்த சேதங்களை சரிபட்டுரும். படிப்படியாக அதே மாதிரி இங்கே அமைச்சர் அவர்கள் ஆய்வு செய்து விட்டார். கண்டிப்பாக எந்தெந்த கட்டிடங்கள் புதிதாக கட்ட வேண்டுமோ அதற்கான புதிய கட்டிடங்கள் கண்டிப்பாக கட்டித்தரும். இந்த அரசு கண்டிப்பாக கட்டித்தரும். இந்த மக்களின் பகுதி மக்களுக்கு சுதந்திரமாக பாதுகாப்பான சூழ்நிலை கண்டிப்பாக எங்கள் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அரசு அமைத்து தரும்.
நன்றி ஜி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவம் மிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.